ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்டாக சப்பாத்தி, அது கூட சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் போல்ல 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கணும். தேவைக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். நான் இப்போ 1 கப் தண்ணி நார்மல் வாட்டர் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி நல்லா பிசறி கலக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக விட்டு பிசையணும். நான் 1 கப் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 கப் மாவு போட்டேன், அதில் 1 கப் தண்ணி எடுத்து அதை கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி பிசையணும். ஃபோல்ட் பண்ணி பிசையணும். அப்போ தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து பிசையணுமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். 5 நிமிஷம் நம்ம கை விடாமல் நல்லா பிசையணும். அது பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் எண்ணெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் மேலே விட்டு அதை மறுபடியும் நல்லா பிசைகிறேன். உங்கள் கிட்டே என்ன ஆயில் இருக்கோ அதை விட்டுக்கலாம். அதை விட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசையணும். அப்படி பிசையும் போது நமக்கு வந்து மாவு நல்லா சாஃப்டாக வரும். சப்பாத்தி சாப்பிடும்போது அந்த 3 விரலில் பிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சப்பாத்தி வரும். நான் இது வந்து பில்ஸ்பெரி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசையணும். அப்போ தான் சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வந்து சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே சும்மா கொஞ்சமாக ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லா சைடும் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அதை அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பேனை வச்சு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். சன்ன சன்னமாக இருக்கணும். அதை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். பெரிய வெங்காயத்தோட கலர் வந்து அந்த டிரான்ஸ்லூசன்ட் கலர் வர்ற வரைக்கும் வதக்கணும். அந்த கலர் வந்து வதங்கினதுக்கப்புறமா அதில் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கணும். இதில் பச்சை மிளகாய் தவிர நம்ம வேறு எதுவும் சேர்த்த போகிறதில்ல. ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கலர் மாறக்கூடாது. நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்திக்கணும். உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதில் 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகட்டும். வெங்காயம் வந்து இதில் மசிஞ்சிற அளவுக்கு குக் ஆயிடணும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், நான் 2 பொட்டேட்டோவை எடுத்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கிறேன், மசிச்சுட்டு கலந்துக்கிறேன். கலந்ததை நம்ம இப்போ கொதிச்சிருந்தது இல்லையா, இந்த வெங்காயத்தை வதக்குனது, அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விடலாம். கிளறினதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணலாம். இப்போ அது நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு வெந்து அந்த கிரேவியோட மசாலோட வாசனை நல்லா வந்தது. வேறு எதுவுமே நீங்கள் சேர்த்த தேவையில்லை. பர்ஃபெக்டாக உங்களுக்கு இது கிரேவி இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு, பூரியோடு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ மசால் ரெடி ஆயிடுச்சு. அந்த கலர் ஆகட்டும், அந்த டேஸ்ட் ஆகட்டும், காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. அதே டைமில் இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக அப்படி அமுத்தினாலே சாஃப்டாக இதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ சப்பாத்தி தேய்க்கலாம். இப்போ ஃபுல் அந்த பெரிய பால் மாதிரி உருட்டியிருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நீளமாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு அது நமக்கு எந்த சைஸில் சப்பாத்தி தேவையோ அந்தளவுக்கு இதை கட் பண்ணி பீசஸ் ஆக்கிக்கலாம். நமக்கு உங்களுக்கு குட்டி குட்டியாக சப்பாத்தி வேணும்னா சின்ன பீசஸ் ஆக்கிக்கலாம். பெரிய சப்பாத்தி வேணும்னா பெருசாக ஆக்கிக்கலாம். நமக்கு தேவைக்கு தகுந்த அளவு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததை நம்மள பால் பண்ணிக்கலாம். ஓ, எல்லா சப்பாத்தி மாவையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பீசஸாக, அது எல்லாத்தையும் நம்ம பால் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பால் பண்ணும்போது நல்லா ப்ரெஷர் கொடுத்து அமுத்தி நல்லா ரோல் பண்ணி பால் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக நல்லா வரும். இப்போ நம்ம அதையை வந்து ஒரு ரோலர் வச்சு நம்ம சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக சன்னமாக திரட்டிக்கலாம். சப்பாத்தி
சப்பாத்தி நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை திரட்டிக்கலாம். நான் இதுக்கு மேலே போட்டிருக்கிற மாவு வந்து கோதுமை மாவில் அரிசி மாவு, அரிசி மாவை லைட்டாக எடுத்திருக்கேன். அதை தான் வந்து டஸ்ட் பண்ணி நான் தேய்க்கிறேன். ஏன் நம்ம அரிசி மாவு எடுத்து டஸ்ட் பண்ணி தேய்க்கிறோம் அப்படின்னா, அப்படி தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்ட் ஆகாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மெது மெது மெதுன்னு சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து ஃபுல்லாகவே வீட்டிலையே கோதுமையிலேயே நம்ம செஞ்சு கோதுமை மாவையும் போட்டாலும் அது வறண்டுரும். ஆனால் அந்த வறண்டுற மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ரைஸ் ஃப்ளாரை சேர்த்தும் போது அந்த மாதிரி வரலாமல் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு கூட சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு தடவை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல பர்ஃபெக்டான சப்பாத்தி கிடைக்கும். நான் கல்லை வந்து ஆல்ரெடி தோசை தவாவை ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் இது வந்து போட்டு நல்லா ஒரு சைடு நல்லா அந்த கலர்ஸ் எல்லாம் கலரெல்லாம் மேலே உப்பி வரணும். அதுக்கப்புறமா ஃப்ளிப் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி மாறி மாறி போட்டோம்னா நமக்கு சூப்பரான சாஃப்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடும். இப்போ இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வருது பாருங்களேன். இதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ இந்த இதே மாதிரி இந்த பக்கமும் வரணும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் கரெக்டாக குக் ஆகும். பார்த்திங்கன்னா சாஃப்டான சப்பாத்தி நமக்கு ரெடி. அதே மாதிரி இன்னொரு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பரான சாஃப்ட்டு சப்பாத்தி நமக்கு ரெடி. நம்ம இதை வந்து இப்போ மசால் கூட சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மசால் எடுத்துக்கலாம். கலரே நல்லா இருக்குது பாருங்கள். அதோடய டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் சாப்பிட்ற பதத்தில் பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு சூப்பரான சப்பாத்தி வித் மசால் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. காரம் உப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது மசாலா. அதே மாதிரி சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதில் போட்டிருந்த உப்பு கூட கரெக்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நான் பிக்கிற பாருங்களேன், மூணே விரல் தான், செம சாஃப்டாக இருந்தது. சுட சுட சப்பாத்தி, சுட சுட மசால் ரெடி. நாங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டோம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி இதே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.